குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே ஆட்சியில் பங்கு குறித்து எந்த நேரத்தில் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என எங்களுக்கு தெரியும் என திருமாவளவன் கூறினார். திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குகிற ஒரு முயற்சி அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக செய்கிற முயற்சி. இந்த கூட்டணிக்குள், அதாவது திமுக கூட்டணிக்குள் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் பல பத்தாண்டுகள் அனுபவம் பெற்றுள்ள கட்சிகள். காங்கிரஸ் நூற்றாண்டை கண்ட கட்சி, கம்யூனிஸ்டுகளும் அதுபோல ஒரு நூறாண்டை தொட்டிருக்கிற கட்சி. இரண்டு கட்சிகளுமே ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள கட்சிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தல் அரசியலுக்கு வந்து கால் நூற்றாண்டை தொட்டிருக்கிறது. எனவே கூட்டணியில் எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், எந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும், கம்யூனிஸ்டுகளுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும். திமுக கூட்டணிக்குள் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. அது அவர்களின் சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு அரசியல். ஆகவே டெல்லியிலே இருப்பதைப் போல ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகளாக அல்லது ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக அதிமுக இன்னும் தனித்து ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க இயலாத நிலையிலே மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். இந்த அடிப்படையை உணராத இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1999 முதன் முதலாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது நாங்கள் வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதாகும். அந்த விழிப்புணர்வு இல்லாத இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே அந்த விழிப்புணர்வு இருக்கிறது என்றால் நூற்றாண்டை கண்ட காங்கிரசுக்கு தெரியாத ஒரு செய்தி அல்ல அது. எங்கள் ஓட்டணிக்கு வாங்கிட்டீங்க, எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்று கேட்க தெரியாத இயக்கம் அல்ல காங்கிரஸ் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதை பற்றி தெரியாது என்று கருதுகிறார்களா என தெரியவில்லை. எனவே எந்த நேரத்தில் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், அதற்கான காலம் கணிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் அறிந்தவர்கள்தான் திமுக கூட்டணியிலே இருக்கிறோம். எங்களுக்கு கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கிற வலிமை வரும்.